அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க ஸ்விக்கி, வாழ்க வளமுடன். நிலவைத்துலிருந்து சூரியனை நோக்கி பயணம். ஆதித்யா விண்ணில் சீறி பயந்தது. 4 மாத பயணத்திற்கு பிறகு இலக்கை அடையும். எவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. சிங்கப்பூர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தர்மன் சண்முகரத்தினம் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல், காலத்தின் கட்டாயம். ஜார்க்கண்ட் மாநில கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் பேட்டி. ஈரோட்டில் சோகம். தொடர் மழை காரணமாக வீட்டின் மேல் தளம் இடிந்து விழுந்து தாய் மகன் பலி. கனவு நனவானது போல இருக்கிறது. ஆதித்யா எல்1 திட்ட இயக்குனர் பெருமிதம். விண்ணில் பாய்ந்தது ஆதித்யா எல்1. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஜனாதிபதி பிரதமர் பாராட்டு. காங்கிரஸ் கட்சியும் வாழ்த்து. விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சூரியோதயம் ஆரம்பம். மத்திய மந்திரி தகவல். எனது வளர்ச்சியை தாங்க முடியாமல் பெண்களை வைத்து அவதூறு பரப்புகிறார்கள். சீமான் பேட்டி. நிலக்கோட்டை தனியார் பள்ளியில் மது குடித்து பிறந்தநாள் கொண்டாட்டம். 7 மாணவிகள் சஸ்பெண்ட். விரத்தியில் +2 மாணவி தற்கொலை முயற்சி. சீமானிடம் பணம் முறிக்க முயற்சி. நடிகை விஜயலட்சுமி மீது நாம் தமிழர் கட்சியினர் புகார். காரை தீ வைத்து கொளுத்திய வாலிபர் ஊர் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் ஸ்டார்ட் ஆகாததால் ஆத்திரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆராயும் ராம்நாத் கோவிந்த் கமிட்டியில் அமித்ஷா. ஆதிர் சஞ்சன் சௌத்ரி சேர்ப்பு. குலாம் நபி ஆசாத்திற்கும் இடம். கோபி அருகே வாய்க்காலில் மூழ்கி 10ஆம் வகுப்பு மாணவர் சாவு. சட்ட அனுமதி பெற்று ஆதியோகி சிலை கட்டியுள்ளோம். ஈசா யோக மையம் விளக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் நாடு முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள். நிதிஷ்குமார் அறிவிப்பு. கோவில் திருவிழாவில் பயங்கரம். ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மோதல். விவசாயி வெட்டி கொலை. ஃபிளிப்கார்ட் தொழிற்சாலை கழிவுகளால் பாலத்தொழுவு குளம் மாசு. சிறப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்யும் பணி மேலும் நீட்டிப்பு. சென்னிமலை அருகே விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளை பொதுமக்கள் பறித்ததால் பனியன் நிறுவன ஊழியர் தற்கொலை. ஈரோடு அரசு ஆஸ்பத்திரியில் உறவினர்கள் தர்ணா. மரவள்ளி கிழங்கு டன்னுக்கு 3500 விலை வீழ்ச்சி. விவசாயிகள் கவலை. அகத்தியர் மருத்துவம் பார்த்த தோரணமலை. இயற்கை எழில் சூழ்ந்த திருமலை கோவில். G20 மாநாட்டுக்கு 2 நாளுக்கு முன்னதாகவே வருகிறார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் 7ஆம் தேதி இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடன் 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை. யோகா இயற்கை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு 11ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. தாலுகா ஆஸ்பத்திரியில் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். கலெக்டர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து. ஆழ்குளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மறியல். கல்வீச்சு, அரசு பஸ் கண்ணாடி உடைப்பு, போலீஸ் தடியடி, 65 பேர் கைது. காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து KS அழகிரி மாற்றம் இல்லை. மேலிட பொறுப்பினர் தகவல். சந்திரயான் 3 விண்கலத்தின் மாதிரி. போக்குவரத்து வசதி இல்லாததால் 25 கிலோமீட்டர் கட்டிலில் தூக்கி சென்று ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட சிறுமி. ஒடிசா ரயில் விபத்து. 3 ரயில்வே ஊழியர்கள் மீது CBI குற்றப்பத்திரிகை தாக்கல். அதானி உள்ளிட்ட தொழிலதிபர்களுக்கு மட்டுமே உழைக்கிறார் பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மணிப்பூரை போல ராஜஸ்தானிலும் அதிர்ச்சி சம்பவம். நிர்வாண நிலையில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட இளம் பெண். கணவர் உட்பட 8 பேர் கைது. பட்டங்கள் சான்றிதழ்களில் ஆதார் எண் அச்சிடக்கூடாது. பல்கலைக்கழகங்களுக்கு மானிய குழு உத்தரவு. ஓகே ஸ்விக்கி, சரி நாளைக்கு பார்ப்போம். முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கு தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.